ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 5, 2021 வெள்ளிக்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். மேட்டூர் அணை நீர்மட்டம் 112.95 அடியிலிருந்து 113.59 அடியாக உயர்ந்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி மாலை நேரத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் பட்டாசுகளை வெடித்ததால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் புகைமூட்டமாக காணப்பட்டன. வேதாரண்யம் அருகே இலங்கைக்கு படகு மூலம் 96 கிலோ கஞ்சாவை கடத்தி செல்ல முயன்ற இலங்கை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்த முயன்ற படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 945 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். நரிக்குறவர் இருளர் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா குடும்பட்டைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் சூர்யா நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் காக்கியாந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கலைநேசன். இவர் தமிழக பகுதியான மரக்காணம் அருகே கூனிமெட்டில் உள்ள தனது மனைவி ரூபனை பார்ப்பதற்காக வியாழக்கிழமை பிற்பகல் வந்தனர். அப்போது நாட்டு பட்டாசுகள் வெடித்ததில் பரிதாபமாக தந்தையமாக நாங்கள் இருவரும் உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அருகே நடந்த சாலை விபத்தில் பனியன் கம்பெனி தொழிலாளி உயிரிழந்தார். தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் பெருமாள். இவர் கேபிள் டிவி ஆபரேட்டர். இவரது மகன்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமநாதன் இருவரும் 12 மணி நேரம் நீச்சல் அடித்து சகோதரர் உலக சாதனை படைத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு விமான நிலையத்தில் நடிகர் விஜய் சேதுபதி தாக்கப்பட்டதாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என்று பெங்களூரு போலீசார் தெரிவித்துள்ளனர். பூஞ்சேரியில் வசிக்கும் நரிக்குறவர்கள் இருளர் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டைகள் வாக்காளர் அடையாள அட்டைகள் சாதி சான்றிதழ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தீபாவளி பண்டிகையொட்டி சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கமும் பசுமை சங்ககிரி அமைப்பும் இணைந்து சங்ககிரி அருகே உள்ள நாகி செட்டிப்பட்டியில் 7 மரக்கன்றுகள் நட்டு வைத்து பசுமை தீபாவளி கொண்டாடினர். மேகமலை சிறுவலிபுத்தூர் புலிகள் காப்பகத்தில் உள்ள குரங்குகளுக்கு உணவு விட்டு அதை வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த இருவருக்கு கூடலூர் வனச்சரகத்தினர் 75,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். கல்வி வேலைவாய்ப்புகளில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எவ்வளவு பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலினை பாமக தலைவர் ஜி கே மணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தீபாவளி பண்டிகையை ஒட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து கூறியுள்ளனர். நிகழாண்டு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் எவரும் தேசிய அளவில் முதல் 20 இடங்களுக்குள் தேர்ச்சி பெறவில்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2 நிலை காவலர்கள், முதல் தலைமை காவலர் ஆகியோருக்கு 1 நாள் ஓய்வு வழங்கிட முதல்வர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகள் உடனே தெரிஞ்சு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெலக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.